அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன், இது உங்கள் ராம்சன் அகாடமி. ஸோ நண்பர்களே, நம்ம பாருங்கள், டெய்லி 10 கொஸ்டின்ஸ் தாங்க வந்து பார்த்துட்ருக்கோம். ஜிகே கொஸ்டின்ஸ், ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து டெய்லி 10 கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் என்ன சிலபனா நம்ம சிலபஸ் வைஸாக பார்த்துட்ருக்கோங்க, ஓகேங்களா? ஸோ சிலபஸ் வைஸாக ஒரு சப்ஜெக்டை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். ஓகே, இப்போ நம்ம 53வது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரி, வாங்க இஸ் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு நான் புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்ருக்கும். ஸோ அது இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுருக்கோம், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அந்த லிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ குரூப் 4 ஆகட்டும் அண்ட் செகண்ட் கிரேட் டீச்சர் ஆகட்டும், ரெண்டுத்துக்குமே இருக்குங்க, ஓகேங்களா? சரிங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எப்பவுமே ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பண்ணுவோங்க, லாஸ்ட் டேல ஒரு கொஸ்டின் கொடுப்போம் இல்லைங்களா, அதுக்கான ஆன்சர் பார்த்துட்டு தான் நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பார்க்கலாம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின், தர்ம கார்டியான் எனும் பயிற்சி எதனுடன் தொடர்புடையது? பாருங்கள், தர்ம கார்டியான். ஸோ தர்ம கார்டியான் அப்படின்ற பயிற்சி எதனுடன் தொடர்புடையது? ஸோ இப்போ தர்ம கார்டியான் அப்படின்ற பயிற்சி எதனோட தொடர்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் ஜப்பான், ஓகேங்களா? ஸோ இந்தியா ஜப்பானுக்கு இடையே நடைபெறக்கூடிய அந்த பயிற்சி தான் நான் சொல்கிறோம், தர்ம கார்டியன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து சிங்க, ஓகேங்களா? ஸோ இந்தியா, மாலத்தீவி, இலங்கை இந்த மூன்று நாடுகளுக்கு இடையே நடைபெற்ற அந்த இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா தோஸ்டி, ஓகேங்களா? தோஸ்டி 16 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா, மாலத்தீவி, இலங்கைக்கு இடையே நடைபெற்ற அந்த இராணுவ பயிற்சி. தர்ம கார்டியன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே நடைபெறக்கூடிய அந்த இராணுவ பயிற்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா தர்ம கார்டியன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ஓகேங்களா? சரி, அடுத்து பார்க்கலாம் பாருங்கள். கூற்றை கவனி, அதுங்க கூற்றை கவனி. இப்போ தான் நம்ம வீடியோக்குள்ளே வரோம். ஸோ எப்பவும் போல் சயின்ஸு தாங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட் கொஸ்டின் எப்பவுமே சயின்ஸ் சிலபஸில் சயின்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ நம்ம ஏற்கனவே தனிமங்கள், சேர்மங்கள், கலவைகள் முடிச்சிட்டோம், அமிலங்கள், உப்புக்களும் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம உரங்களும் பூச்சிக்கொல்லிகளும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உரங்களில் நம்ம போன வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ அதனோட தொடர்ச்சியை நம்ம பார்க்க போகிறது கூற்றை கவனி, ஓகேங்களா? சரி பாருங்கள், பசுந்தாள் உரம். ஸோ உரங்களை பொறுத்தவரையில் நம்ம ஏற்கனவே தாவரங்களுக்கு தேவையான அந்த பெருமூட்ட தனிமங்கள் எது, நுண்ணூட்ட தனிமங்கள் எதுன்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் டேல நம்ம வந்து பார்த்தோம், ஓகேங்களா? அப்போ அதே போல் வந்து பார்த்தோன்னா இப்போது உரங்களை பொறுத்தவரையில் ரெண்டாக பிரிக்கிறாங்க, இயற்கை உரம், செயற்கை உரம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக நம்ம பிரிக்கலாம். அது இயற்கை உரத்தில் நம்ம பசுந்தாள் உரத்தை பற்றி அங்கே நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கொஸ்டின் வந்து உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிட்ருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ நீங்கள் ஆன்சரை கெஸ் பண்ணி பார்க்கலாம், இல்லை ஆன்சரை நீங்கள் போட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பாருங்க. அவுரி, கொத்தவரை, சணப்பை, சீமை, எருக்கு, ஆடாதொடா ஆகியவை பயிரிட்டு உழப்படுகிறது. ஆமாங்க, கரெக்டு தாங்க. ஸோ பசுந்தாள் உரம் அப்படின்னு என்னென்னா இந்தமாரி லெக்யூனஸ் வகை தாவரங்களை என்ன பண்ணுவாங்க, பயிரிட்டுட்டு அது வளர்ந்ததுக்கப்புறம் அப்படியே உழுதுருவாங்க. ஸோ அப்படி உழுவுறதுங்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பசுந்தாள் உரம் அப்படின்னு சொல்கிறோம், கரெக்டு தாங்க. இதில் நைட்ரஜன், பாஸ்பரஸ் சத்துக்கள் கிடைக்கின்றன. பாருங்கள், இதில் வந்து நைட்ரஜனும் பாஸ்பரஸ் சத்துக்களும் வந்து கிடைக்குதுன்றாங்க. ஆமாங்க, கரெக்டு தாங்க. பசுந்தாள் உரத்தை பொறுத்தவரையிலும் நைட்ரஜனும் பாஸ்பரஸ் சத்துக்களும் கிடைக்கின்றன. இதில் பொட்டாசியம் கிடைப்பதில்லை. ஆமாங்க, கரெக்டுங்க. ஸோ பசுந்தாள் உரத்தில் நம்மளுக்கு என்ன சத்து கிடைக்காதுனா பொட்டாசியம் சத்து வந்து என்ன பண்ணாது, கிடைக்காது, ஓகேங்களா? அப்போது இங்கே மூணுமே சரியாக இருக்கிறதுனால டி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ பசுந்தாள் உரம் அப்படின்றது இந்த லெக்யூமினஸ் வகை தாவரங்களை பயிரிட்டு அப்படியே என்ன பண்ணுவாங்க, அப்படியே உழுதுருவாங்க, அதுதான் பசுந்தாள் உரம். இதில் நைட்ரஜனும் பாஸ்பரஸும் அதிகமாக கிடைக்குது, ஆனால் பொட்டாசியம் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுறதில்ல, கிடைக்கிறதில்ல, ஓகேங்களா? அப்போ அனைத்தும் சரி, ஓகேங்களா? சரி கேஸ், உங்களுக்கு இப்போ ஒரு கொஸ்டின் ஒன்று கொடுக்குறேங்க இதை சார்ந்து. முதன்மை ஊட்டங்கள், ஓகேங்களா? ஸோ முதன்மை உரங்கள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த உரச்சத்துக்கள் எது, ஓகேங்களா? ஸோ அப்படின்னா முதல்நிலை ஊட்டப்பொருட்கள். ஸோ முதன்மை உரங்கள் அப்படின்னா முதல்நிலை ஊட்டப்பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய அந்த உரங்கள் எது, தனிமங்கள் எது அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், ஓகேங்களா? எல்லாம் அடுத்த வீடியோவில் வெயிட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன், ஓகே? அடுத்து நம்ம பார்க்க போகிறது கரண்ட் ஆஃப் இயர்ஸ், ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின் கரண்ட் ஆஃப் இயர்ஸ் தான் நம்ம வந்து பார்ப்போம். ககன்யான் திட்டத்துடன் தொடர்புடையில் தவறானது எது? பாருங்கள், ககன்யான் திட்டம். ஸோ ககன்யான் திட்டத்தை பற்றி நம்மளுக்கு தெரியும். ஸோ ககன்யான் என்னங்க, ஸோ விண்வெளிக்கு வந்து வீரர்களுக்கு அனுப்பக்கூடிய திட்டம் தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஸோ ககன்யான் திட்டம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், சொல்லிகிட்ருக்கோங்க, ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ நான்கு பேரை வந்து பார்த்தினா என்ன பார்த்தா வந்து உறுதி எடுத்திருக்காங்க. ஸோ 2025ங்க, எப்போது 2025ல் இவங்க என்ன பண்ண போகிறாங்க, விண்வெளிக்கு வந்து போக போகிறாங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ அதை சார்ந்து தான் வந்து பார்த்தினா கொடுக்க போகிறோம். ஸோ நாலு பேர் வந்து பிரதமரால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அஜித் கிருஷ்ணன், பிரசாந்த் பாலகிருஷ்ணன், அங்கத் பிரதாப் மற்றும் சுபன்ஷி சுக்லா, இவங்க நாலு பேருமே கரெக்டு தாங்க, ஓகேங்களா? ஆனால் அஜித் கிருஷ்ணன் அப்படின்றவர் வந்து தமிழ்நாடு, இது கரெக்டு தான். பிரசாந்த் பாலகிருஷ்ணன் அப்படின்றது கேரளா, இது கரெக்டு தான். அங்கத் பிரதாப் அப்படின்றவர் வந்து உத்தரப்பிரதேசம், இது கரெக்டு தான். சுபன்ஷி சுக்லா அப்படின்றது கர்நாடகா இல்லைங்க, தவறு. அவங்கள என்னது, உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவங்க தான், ஓகேங்களா? அப்போது அஜித் கிருஷ்ணன் தமிழ்நாடு, பிரசாந்த் பாலகிருஷ்ணன் கேரளா, அகந்த் பிரதாப் உத்தரப்பிரதேசம், சுபன்சி சுக்லா வந்து உத்தரப்பிரதேசம், ஓகேங்களா? அப்போ இங்கே டி தான் தவறாக இருக்குது. சப்போஸ் ககன்யான் திட்டத்துக்கு என்ன பண்ண போகிறாங்க,
நான்கு வீரர்கள் வந்து விண்வெளிக்கு போக போகிறாங்க, ஓகேங்களா. 2025 இதில் அஜித் கிருஷ்ணன் அப்படின்றவர் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவருங்க, ஓகேங்களா. அஜித் கிருஷ்ணன் அப்படின்றவருங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர், நம்ம சென்னையை சேர்ந்தவர், ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட இவர் வந்து பார்த்தீங்கன்னா விமானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புது விமானங்கள் வந்து இவர் ஓட்டி பழகியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட 2900 மணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விமானத்துக்காக விமான ஓட்டத்தை செலவழிச்சிருக்காரு. நிறைய பேருக்கு பயிற்றுனராக இருந்திருக்காரு. குரூப் கேப்டன் அப்படின்ற பதவியை வகித்து நிறைய பேர் வழி நடத்திருக்காரு. ஸோ இந்தமாதிரி சிறப்புடைய இருந்தாலும் இவர் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த திட்டத்தை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ இந்த அஜித் கிருஷ்ணன் நல்லா நான் வச்சுங்க, முக்கியமாக இதில் தமிழ்நாடு சேர்ந்தவர். இந்த திட்டத்தை பற்றின கேள்விகளும் வரும், தமிழ்நாடு சேர்ந்தவர்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேங்களா. சரி, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்கள். அடுத்த க்வெஸ்சன் ஜியாகிரஃபிங்க. ஸோ எரிமலை பாறைகளால் ஆன பீடபூமி எது? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நேற்று க்வெஸ்சன் உலகத்தின் கூரை நடிக்கப்பட குத்து திபெத் பீடபூமி அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா உலகிலே உயர்ந்த பீடபூமி திபெத் பீடபூமி தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போது எரிமலை பாறைகளால் ஆன பீடபூமி எது அப்படின்னு பார்க்குறேங்க, ஓகேங்களா. ஸோ எரிமலை ஆடை பாறைகளால் ஆன அந்த பீடபூமி என்ன பீடபூமி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தக்காண பீடபூமி, ஓகேங்களா. சி தாங்க இதுக்கான ஆன்சர், ஓகேங்களா. ஸோ தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த எரிமலை பாறைகளால் ஆனால்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தக்காண பீடபூமி, ஓகேங்களா. அப்போ தக்காண பீடபூமி அப்படின்றதான் இதுக்கான ஆன்சர், ஓகேங்களா. சரி, உங்களுக்கு இங்கே ஒரு க்வெஸ்சன் கொடுக்குறேங்க, சரிங்களா. என்ன க்வெஸ்சன் அப்படின்னா, ஸோ கனிமங்கள் நிறைந்த பீடபூமியாக காணப்படக்கூடிய பீடபூமி எது? ஓகே, கனிம வளங்கள் நிறைந்த பீடபூமியாக காணப்படக்கூடிய பீடபூமி எது அப்படின்றத உங்களுக்கான க்வெஸ்சன். அதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா. சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது குப்த பேரரசு. ஸோ ஹிஸ்டரியில் நம்ம குப்தாஸ் தான் போயிட்டுருக்கங்க. ஸோ குப்தாஸ் பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா துடகா என்பது, பாருங்கள் க்வெஸ்சன், துடகா என்பது. ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க கெஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, துடகா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். துடகா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா குப்தர்களுக்கான ஒற்றர்கள் கொண்ட உளவு அமைப்பு, ஓகேங்களா. ஸோ அடுத்த நாட்டை வேவு பார்க்கறதுக்காக ஒற்றர்கள் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ஒற்றர்கள் கொண்ட அமைப்பு தான் வந்து குப்த பேரரசில் எப்படி அழைக்கப்பட்டதுனா துடகா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்பட்டதுங்க, அழைக்கப்பட்டது, ஓகேங்களா. அப்போ துடகா அப்படின்னு என்னது, ஒற்றர்களை கொண்ட வேவு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து துடகா, சரிங்களா. சரி, அடுத்து 5வது க்வெஸ்சன் பாருங்கள். கூற்றுகளை கவனி, அதாவது 44வது திருத்தம் 1978. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், முக்கியமான அரசியலமைப்பு திருத்தங்கள் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் 42வது திருத்தம் 1976 பார்த்து முடித்தோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான அரசியலமைப்பு திருத்தம், சிறிய அரசியலமைப்பு அப்படின்னு அழைக்கப்படக்கூடியதும் அதுதான் பார்த்தோம். அதுக்கடுத்து வரக்கூடியது தான் 44வது திருத்தம் 1978. ஸோ இது மொராஜி தேசாய் அரசால் வெளியிடப்பட்டது, ஆமாங்க. ஸோ 1978, ஓகேங்களா, 1978 மொராஜி தேசாய் அரசால் தான் என்ன பண்ணப்பட்டிருக்கும், இது வந்து வெளியிடப்பட்டிருக்கும், ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், 42வது திருத்தம் 1976 இந்திரா காந்தி வெளியிட்ட தவறுகளை சரி செய்ய வெளியிடப்பட்டது, ஆமாங்க. ஸோ இந்திரா காந்தி அம்மையார் வெளியிட்ட அந்த தவறுகளை வந்து சில தவறுகள்லாம் இருக்குது, அதை நாங்கள் ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம், நாங்கள் வந்து இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க, இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க, ஓகேங்களா. அப்போ யார், மொராஜி தேசாய், ஓகேங்களா. இப்போ அப்படியே நீங்கள் 5வது திட்டத்தை நீங்கள் வந்து கொண்டு வந்து பாருங்களேன், உங்களுக்கு வந்து இப்போ கன்ஃபியூஸ் ஆகாது பாருங்கள். 5வது திட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் 5வது திட்டம் ஓராண்டுக்கு முன்னாலே கைவிடப்பட்டிருக்கும். 1978 என்ன பண்ணிட்டுருப்பாங்க, கைவிட்டிருப்பாங்க. அப்போ ஆட்சி மாற்றம், மொராஜி தேசாய் வந்திருப்பார். மொராஜி தேசாய் வந்து என்ன பண்ணியிருப்பார், அந்த 5வது திட்டத்தை வந்து என்ன பண்ணியிருப்பார், கட் பண்ணியிருப்பார். அப்போ ஓராண்டுக்கு முன்னாலே கைவிடப்பட்ட இந்த 5வது திட்டம் 1978 ஞாபகம் இருக்குங்களா, ஏன்னா 1979 வரலும் தான் 5வது திட்டம் வரணும். ஆனால் 1978 என்ன பண்ணிட்டுருப்பாங்க, கைவிட்டிருப்பாங்க. அப்போ மொராஜி தேசாய் அரசு வந்ததால் தான், ஓகேங்களா. அப்போ 78-79 வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஓராண்டு சுழல் திட்டமாக வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதே 1978 தான் என்ன பண்ணுறாரு, இந்த 44வது திருத்தம் 1978 கொண்டு வராங்க. இதில் இந்த இந்திரா காந்தி இதுக்கு முன்னே 44வது திருத்தம் 1976 கொண்டு வந்த அந்த திட்டங்கள் என்ன பண்ணுறாங்க, தவறுகள் இருக்குது அதை சரி செய்கிறதுக்காக வெளியிடுறாங்க, ஓகேங்களா. கரெக்டு தாங்க. அதில் பாருங்கள், அடுத்து லோக்சபா மற்றும் சட்டமன்ற பதவிக்காலம் 6லிருந்து மீண்டும் 5 வருடம் ஆக்கப்பட்டது, ஓகேங்களா. ஸோ லோக்சபா மற்றும் சட்டமன்றங்களோட பதவிக்காலம் 6 வருடமாக இருந்தது, மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, 5 வருடமாக வந்து என்ன பண்ணுறாங்க, குறைக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ 6 வருடமாக இருந்தால் என்ன பண்ணுறாங்க, 5 வருடம். ஏன்னா அந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, லோக்சபா மற்றும் சட்டமன்றங்களோட ஆயுட்காலங்களில் 5லிருந்து 6 வருஷமாக உயர்த்தியிருப்பாங்க. ஸோ இந்த மொராஜி தேசாய் அரசு வந்து திருப்பி என்ன பண்ணியிருக்கும், அதை 6லிருந்து மறுபடியும் 5 வருஷமாக வந்து ஒதுக்கியிருப்பாங்க, இதுவும் கரெக்டு தான். கேபினெட் எனும் வார்த்தை அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது, ஆமாங்க. கேபினெட் அப்படின்ற வேர்டு என்ன பண்ணியிருப்பாங்க, அரசியலமைப்பில் வந்து சேர்த்துருப்பாங்க, இதுவும் கரெக்டு தாங்க, ஓகேங்களா. அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் டி, அனைத்தும் சரி, ஓகேங்களா. அப்போ 44வது திருத்தம் 1978 மொராஜி தேசாய் அரசால் வெளியிடப்படுது, அந்த இந்திரா காந்தியோட அந்த இதுகளை வந்து சரி பண்ணுறதாக தான் என்ன பண்ணுறாங்க, வெளியிடுறாங்க. 6வது லோக்சபா சட்டமன்றத்தை அந்த பதவி காலத்தை 6லிருந்து 5 குறைக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேபினட் அப்படின்ற வார்த்தை வந்து என்ன பண்ணப்படுது, இது பண்ணப்படுதுங்க, ஓகேங்களா. சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது கூற்றுகளை கவனி எக்கனாமிக்ஸ்,
ஓகேங்களா? ஸோ எக்கனாமிக்ஸ் ஐந்தாண்டு திட்டங்கள் முடிச்சிட்டோம். ஐந்தாண்டு திட்டங்கள் முடிச்சு இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து என்ன பொருளாதார நிலைகள் எப்படி மாற்றம் அடைஞ்சது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். 2016 உலக அளவில் பொருளாதார நிலையில் 7வது இடத்தில் உள்ளது, ஓகேங்களா? ஸோ இங்கே இந்தியான்னு டைப் பண்ணியிருக்கணும். ஆமாங்க, இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 2016 சென்செக்ஷன் படி பார்த்தீங்கன்னா உலக அளவில் பொருளாதார நிலை எத்தனை இடத்துல இருக்குன்றா 7வது இடத்துல இருக்கும். இது 2016 அடிப்படையிலங்க, ஓகேங்களா? நல்லா நான் போச்சுங்க. இப்போல்லாம் 2016 அடிப்படையில் புக்கில் இருக்க தச்சு நம்ம கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? 2016 அளவில் உலக அளவில் பொருளாதார நிலை எத்தனை இடத்துல இருக்கும்? 7வது இடத்துல வந்து இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5வது இடத்துக்கு தலை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், முன்னேறி இருக்கோம், ஓகேங்களா? அப்போ 7வது இடத்துல வந்து இருக்கும். அடுத்து ஆசிய நாடுகளில் மொத்த உற்பத்தியில் இந்தியா 3வது இடத்தில் உள்ளது. இதுவும் 2016 சென்செக்ஸ் பிரகாரம் பார்த்தோன்னா ஆசிய நாடுகளில், ஓகேங்களா, மொத்த உற்பத்தி எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் சீனா முதலிடமும் ஜப்பான் 2வது இடமும் 3வது இடத்துல வந்து இந்தியா வந்து இருக்குங்க. ஆமாம், இதுவும் கரெக்டு தாங்க. அடுத்து 2016 மொத்த ஆசியாவின் ஜிடிபி அளவில், ஸோ ஆசியாவோட ஜிடிபி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் 8.5% விழுக்காடு இந்தியா தான் வந்து பங்களிப்பை கொடுத்துட்ருக்கு, ஓகேங்களா? ஸோ ஆசியா கண்டத்தோட மொத்த இதில் 8.5% ஜிடிபி யார் கொடுத்துட்டு இருக்காங்க, இந்தியா வந்து கொடுத்துட்டு இருக்கு, ஓகேங்களா? அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் டி, அனைத்தும் சரி, ஓகேங்களா? சரி, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்க. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துடன் தொடர்புடையது, தவறானது இது, ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்துட்ருக்கோம் INM, ஸோ இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் தான் நம்ம என்ன பண்ணிட்டுருக்கங்க, பார்த்துட்ருக்கோம் பாருங்கள். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் லாஸ்ட் டேல நம்ம பார்த்தோம், ஓகேங்களா? ஸோ 1942 ஆரம்பித்து 44 வரல இது நடந்திருக்கும். ஸோ ஏன்னா கிரிப்து தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க, ஜப்பான் வந்து இந்தியா மீது படையெடுக்கலாம் அப்படின்ற அச்சத்துக்காகவே என்ன பண்ணியிருப்பாங்க, வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை வந்து கையில் எடுத்திருப்பாங்க. ஸோ 8 1942 ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஜவஹர்லால் நேரு தலைமையிலான பம்பாய் கூட்டத்தில் தான் அதுக்கு தீர்மானம் நிறைவேற்றிருப்பாங்க. இதில் தான் காந்தி செய்ய அல்லது செத்துமடின்னு முழங்கியிருப்பார். ஸோ மகாத்மா காந்தி பூனேச்சரையிலையும் காந்தியும் அப்துல்கலாம் ஆசாதி நேருவையும் அப்துல்கலாம் ஆசாத்தியும் அகமது நகர் கோட்டையில் அரெஸ்ட் பண்ணி அடிச்சிருப்பாங்க அப்படின்றது நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துங்க. இப்போ அவர் தொடச்சா, ஸோ 42 கைது செய்யப்பட்ட காந்தி 1944 சிறையிலிருந்து வெளியேற்றப்பட்டார். ஆமாங்க, 1944 காந்தி என்ன பண்ணுறாரு, வெளியே வராரு, ஓகேங்களா? அப்போ ஏ கரெக்டு தான். பி, நாட்டின் விடுதலை போரின் உச்சகட்ட போராட்டமாகும். ஆங்க, நாட்டோட விடுதலை போராட்டம் உச்சகட்ட போராட்டம். ஏன்னா அது வரலும் அமைதியாக இருந்த காந்தியே ஒரு நேரத்தில் நிதானத்தை இழந்துட்டார் பாருங்க. செய்ய அல்லது செத்துமடி, டூ ஆர் டை அப்படின்னு சொல்லிட்டு முழங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நாடோட விடுதலை வாங்குறதுக்காக ஒரு உச்சகட்ட போராட்டத்தில் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளையனே வெளியேறு போராட்டம் தாங்க, ஓகேங்களா? அடுத்து தமிழ்நாட்டில் நடத்தியவர் ராஜாஜி. ஸோ இந்த வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் தமிழ்நாட்டில் நடத்தியவர் வந்து ராஜாஜி, தவறுங்க. ஸோ யார் நடத்தியிருப்பார்னு வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர், ஓகேங்களா? ஸோ வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடத்தினவர் யாருன்னா காமராஜர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடத்திருப்பார். ஸோ அப்போ சி இங்கே தவறாக இருக்குது, இதுக்கான ஆன்சர் வந்து சிங்க. இது ஆகஸ்ட் புரட்சி எனவும் அழைக்கப்படுகிறது. ஆமாங்க, கரெக்டுங்க. இது எப்படி அழைக்கப்படுகிறது, ஆகஸ்ட் புரட்சி என அழைக்கப்படுகிறது, ஓகேங்களா? ஸோ ஆகஸ்ட் புரட்சி, ஏன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, 1942 ஆகஸ்ட் 8, ஓகேங்களா? அன்றைக்கி தான் கூட்டம் கூடி தீர்மானம் நிறைவேற்றி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் ஆகஸ்ட் மாதத்தில் நடந்ததால் இது ஆகஸ்ட் புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. இதுவும் கரெக்டு தாங்க, ஓகேங்களா? ஸோ கைஸ், அப்புங்க தமிழ்நாட்டில் நடத்துகிற காமராஜர்னு வரணும். ஸோ இதில் உங்களுக்கு ஒரு கேள்வி கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ வெள்ளையனை வெளியேறுக்கும் 1942 காந்தியை கைது பண்ணுறாங்க. காந்தி கைது பண்ணதுக்கப்புறம் யார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளையனை வெளியேறு வந்து தலைமை தாங்குறாரு. ஆக்சுவலாக அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைவரே இல்லாமல் ஒரு நடந்த போராட்டமாக இது வந்து கருதப்படும். ஆனால் காந்தி கைது பண்ணதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து இதில் எடுத்துருப்பார். அவர் யார் அப்படின்றது நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், ஓகேங்களா? சரி, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்கள். யூனிட் 8ங்க, கூத்தராற்றுப்படை என அழைக்கப்படும் நூல் எது? பாருங்கள், நம்ம இப்போ தான் வந்து பத்து பாட்டு நூல்கள் எடுத்த நூல்கள் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம், ஓகேங்களா? ஸோ நேற்று கூட நம்ம பத்து பாட்டு நூல்கள் அகநூல்கள் எல்லாமே பார்த்தோம்போ அதில் கூத்தராற்றுப்படை என அழைக்கப்படுவது எது? சூப்பர், இதுக்கான ஆன்சர் ஏ மலைபடுகடாம், ஓகேங்களா? ஸோ அப்போது திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபான்ஆற்றுப்படை, பெரும்பான்ஆற்றுப்படை அண்ட் கூத்தராற்றுப்படை, இது எல்லாமே புறநூல்கள், மதுரை காஞ்சியும் புறநூல், ஓகேங்களா? அப்போ அதில் மலைபடுகடாம் தான் கூத்தராற்றுப்படை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுது, அழைக்கப்படுதுங்க. ஏ தான் வந்து இதுக்கான ஆன்சர், ஓகேங்களா? ஸோ குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாளி, நெடுநல்வாடை, இது நான்கும் வந்து பார்த்தீங்கன்னா அகப்பாடல்கள். அடுத்து யூனிட் 9ங்க. ஸோ யூனிட் 9ஐ பொறுத்தவரை நம்ம இந்தியாவோட அந்த தகவல் தொடர்பு பற்றி தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் கூட நம்ம என்ன பார்த்தோம், இந்த வானொலி சங்கங்கள்லாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்புக்காக ஏகப்பட்ட முதல் இன்சாட் வரிசை செயற்கைக்கோள் இது. ஸோ இந்தியாவில் தகவல் தொடர்புக்காக ஏகப்பட்ட முதல் இன்சாட் வரை செயற்கைக்கோள் இது அப்படின்றது தான் வந்து உங்களுக்கான கேள்வி. ஸோ இதுக்கான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்சாட் 1B, ஓகேங்களா? ஸோ இன்சாட் 1B அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா 1983, ஓகேங்களா? ஸோ 1983 என்ன பண்ணியிருப்பாங்க, இன்சாட் 1B அப்படின்ற செயற்கைக்கோளை வந்து இந்தியா முகமையில் வந்து அனுப்பியிருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக கூட என்ன பண்ணியிருப்பாங்க, ஜிசாட் 7 அப்படின்ற செயற்கைக்கோளையும் கூட என்ன பண்ணியிருக்காங்க, அனுப்பியிருக்காங்க, ஓகேங்களா?
அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்ல மேக்ஸுங்க, ஓகேங்களா. ஸோ மேக்ஸ் நம்ம கிட்டத்தட்ட நிறைய இதில் வந்து நம்ம மாடல்ஸ் பார்த்துட்டோம். ஸோ ரேஷியோவை பொறுத்தவரையில் வந்து பார்த்தோன்னா நம்ம வீடியோவை கண்டினியூ பார்த்துட்டு இருக்கோங்க. ரேஷியோவில் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் அதில் போடுற போல நம்ம வந்து பார்த்துட்டுங்க, ஓகேங்களா. அதில் இன்னொரு வகை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் நம்மளுக்கு கிளியர் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ இது வரும் பார்த்துட்டு வந்தவங்களுக்கு இந்த கொஸ்டின்லாம் ஒன்றுமே இருக்காது, நேரம் ஆன்சர் போட்டுட்டு இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம வந்து பார்க்கலாம் புதுசாக பார்க்குறவங்களுக்காக, ஓகேங்களா. ஸோ பாருங்கள், ஒரு கலவையில் உள்ள பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் 5:2, அக்கலவையின் மொத்த கொள்ளளவு 350 லிட்டர் எனில் அதில் உள்ள தண்ணீரின் அளவு யாது. பாருங்கள், ஒரு ஒரு கலவையில் தண்ணீரும் பாலும் மிக்ஸ் ஆகிருக்கு, எவ்வளோனா 5:2ங்க, ஓகேங்களா. பால் மற்றும் தண்ணீர், பால் 5%, தண்ணீர் வந்து 2%, 2% மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. அதனோட மொத்த அளவு வேணா 350 லிட்டருங்க, ஓகேங்களா. மொத்தம் 350 லிட்டர் இருக்குது, அதில் எத்தனை லிட்டர் தண்ணீர் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், ஓகேங்களா. ரொம்ப சிம்பிள் தான், ஏற்கனவே பார்த்துங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. ஸோ 5:2 என்ன பண்ண போகிறோம், அப்படியே கூட்டிப்போம் 7, ஓகேங்களா. அதை 350 நம்ம அடிப்போம், 1 7 5 35, அப்போ வந்து 50. அப்போ 1 50 நம்மளுக்கு கிடச்சிச்சிங்க. 1 50 நம்மளுக்கு கிடச்சதால தண்ணியோட சதவீதம் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க. அப்போ 2 × 50 100, ஓகேங்களா. அப்போ 100 லிட்டர் எவ்வளோங்க, 100 லிட்டர் அப்படின்றதா இதுக்கான ஆன்சர் பி தாங்க, ஓகேங்களா. அப்போ இது 100 லிட்டர்னா அப்போ பால் எத்தனை லிட்டர் இருந்திருக்கும், 250 லிட்டர். மொத்தம் 350 லிட்டர், பால் வந்து 250 லிட்டரும் அதில் 100 லிட்டர் தண்ணியும் கலக்கப்பட்டிருக்கு, ஓகேங்களா. ஸோ இது சிம்பிளாக இருக்கும். ஸோ பார்த்துக்க நேரம் ஆன்சர் எடுத்துகிட்டு இருப்பீங்க, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், ஓகேங்களா. சரி கேஸ், அப்புறம் இந்த வீடியோக்கான கொஸ்டின் கொடுக்கணும் இல்லையா. ஸோ இந்த வீடியோக்கான கொஸ்டின் என்னன்னா, தேசிய அறிவியல் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது, தேசிய அறிவியல் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கேட் இருக்குது, ஆப்ஷன்ஸ் நல்லா பார்த்துங்க. பிப்ரவரி 25, பிப்ரவரி 27, பிப்ரவரி 28, பிப்ரவரி 29, இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோவில் ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருக்கோம், 4 கொஸ்டின் ஆன்சர் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைனா வெயிட் பண்ணுங்கள், நம்ம நாளைக்கு போடுற வீடியோஸில் அதுக்கான ஆன்சரை கிளியர் பண்ணிடுறோம், ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கூலில் இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். அப்புறம் இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்கணும், ஸோ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் போட சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஸோ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதையும் நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ கைஸ்.